இந்த தீபத்தை இப்படி ஏற்றினால் 100% கடன் நீங்குங்க. தினமுமே இந்த தீபத்தை இப்படி ஏற்ற வாழ்க்கையில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. கடன் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். அது என்ன விளக்கு, எப்படி ஏற்றணும், எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குடும்பத்தில் கடன் தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த அற்புதமான விளக்கை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இது எப்படி தயாரிக்கிறது, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த அற்புதமான விளக்கை பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லுவாங்க. பசுமாட்டில் இருந்து பெறக்கூடிய 5 வகை பொருட்கள்னால தயாரிக்கப்பட்டது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தினமுமே எப்படி ஏற்றுவது, மிகுந்த பலனை கொடுக்குங்க, வாழ்க்கையில் ஏற்றம் பெற நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு பசும்பால், பசுந்தயிர், பசுஞ்சாணம், பசு நெய், பசு கோமியம் இந்த மாதிரி 5 பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டு நன்கு காய வைத்து தயாரிக்கப்படும் ஒரு விளக்குங்க. இந்த விளக்கு இணையதளங்களில் கூட விற்கிறாங்க. பூஜை பொருட்கள் கிடைக்கும் கடைகள்லையும் சாதாரணமாக கிடைக்குது. இதை அதிக விலை கொடுத்து வாங்காமல் நாம் வீட்டில் எளிதாகவும் தயாரிக்கலாங்க. ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதில் வறட்டிய பொடி செய்து கொஞ்சமாக வந்து தடவிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பசுஞ்சாணத்தோட பால், தயிர், நெய், கோமியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு அகல் விளக்கில் வைத்து அழுத்தம் கொடுத்து விளக்கு போல செய்யணுங்க. அடியில் வறட்டியை நாம் தடவி வைத்திருப்பதுனால அழகாக விளக்கு போல எடுக்க வருங்க. 2 நாட்கள் நன்கு வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா சுலபமாக பஞ்சகவ்ய விளக்கு தயாரிடுச்சு. இந்த தயாரானதை கைகளில் அகல் போல நம்ம செய்து கொள்ளலாங்க. தினமுமே இந்த விளக்கை மகாலட்சுமிக்கு ஏற்றி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த விளக்கை ஏற்றும் போது உங்களோட உடன் சேர்ந்து எரிய விட வேண்டும். விளக்கில் இருந்து வரும் புகையை விட முழுவதும் பரவும் பொழுது ஒரு ஹோமம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க. இதனால் குடும்பத்தில் சுபிட்ச நிலை உண்டாகும். மகாலட்சுமி விக்கிரகம் வைத்திருக்கிறவங்க பால், பன்னீர், மஞ்சள், குங்குமம்னு உங்களுக்கு விருப்பமுள்ள அபிஷேக பொருட்கள்னால அபிஷேகம் செய்யலாம். சங்கு வச்சிருந்தா சங்கின் மூலம் அபிஷேகம் செய்யுங்க. படம் வைத்திருக்கிறவங்க வாசனை மிகுந்த மலர்கள்னால படத்திற்கு அலங்காரம் செய்து பின்னர் பால் சார்ந்த பொருட்களை நைவேத்தியம் படையுங்க. பால் பாயாசம், பால் கொழுக்கட்டைன்னு உங்களுக்கு விருப்பமானதை படைக்கலாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு விருப்பமுள்ள பஞ்ச தெறி போட்டு பஞ்சமுக குத்து விளக்க வந்து ஏற்றணும். இதில் நெய், நல்லெண்ணெய் இதுதான் ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும். 5 முக விளக்கு, பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் வந்து 2 முகமும் வைத்து மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரித்து தூப தீப ஆராதனை காண்பிக்கணும். விளக்கு முழுவதும் எரிந்து முடிந்ததுக்கப்புறம் சாம்பலாகிடும். இது சுத்த திருநீர், அதனால் இதை தினமுமே நெற்றியில் இட்டு கொண்டு வர நீங்கள் தொடங்கிய எல்லாமே வெற்றியடையும். இதை உங்கள் வீட்டில் இருக்கும் செடிகளுக்கு உரமாக போடலாம். இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கை பயன்படுத்தி தினமும் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக மறைஞ்சு வருவதை நீங்களே பார்க்கலாம். அதிசக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை மகாலட்சுமி பூஜை முறையை நீங்களும் செய்து பயன்பெறலாங்க. இந்த விளக்கை வந்து உங்களால் செய்ய முடியல, நேரம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து விற்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த விளக்கு நீங்கள் ஏற்றும்போது தினமுமே ஏற்றுறீங்க இல்லைங்களா, ஏற்றினதுக்கப்புறம் இந்த விளக்கு எங்காவது வந்து விரிசல் விட்டிருந்தாலோ இல்லை எண்ணெய் ஒழுகிக்கிட்டே இருந்தாலோ அந்த விளக்கை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தாதீங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து செடிகளுக்கு உரமாக போட்டுருங்க. புது விளக்கு எடுத்து பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி எண்ணெய் ஒழுகிறது அந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம குடும்பத்தில் அது தேவையில்லாத கஷ்டத்தை இன்னும் அதிகம்தான் படுத்தும். அதனால நம்மளுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள்
பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், கடன் பிரச்சனை வந்து குறையணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தா மட்டும் கடன் பிரச்சனைங்கிறது சரியாகாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து உழைப்பு போடுறோமோ, உழைப்பு நம்புகிறோமோ, கடும் உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. நீங்கள் இந்த உழைப்பை போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து மாறி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அதுக்குரிய அதிக பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகும். உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பரிகாரத்தை பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறதே ஒரு வேலையை பண்ணுவாங்க. அதை மட்டும் பண்ணிட்டு எனக்கு கடன் பிரச்சனையே வந்து குறையலைங்க அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஜாப் வந்து பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப்பில் முழு மனதோடு, முழு உழைப்போடு, நேர்மையோடு, முழு மூச்சாக அதில் வந்து வேலை பாருங்கள். இந்த வேலை பார்த்துட்டே இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து செய்யும்போது நமக்கு அதுக்குரிய ஊதியம் வந்து கிடைக்கும், அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும், அதுக்குரிய லாபம் அதிகமாகும். உங்களுடைய அதாவது நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்துடைய பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து அந்த கடன் அடையிறதுக்கு வழி பண்ணும். ஆனால் நம்ம வேலையே பார்க்காம வீட்டில் உட்காந்துருந்தா எந்த ரூபத்தில் நமக்கு பணம் வரும்? அப்போது நீங்கள் உழைப்பை போடுங்க. உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கான பரிகாரத்தையும் நம்ம செய்யும்போது அந்த பரிகாரம் என்ன செய்யும், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து அதிக அளவு லாபத்தை கொடுத்து நமக்கு வந்து இந்த கடன்கள்லேருந்து மீண்டு வருவதற்கான வழியையும் கொடுக்கும். யாராவது ஒருத்தரை வந்து முன் வந்து உங்களுடைய வேலை திறமையை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் வந்து சொந்தமாக பண்ணக்கூடாது, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன், பணம் தானே பிரச்சனை, நான் உங்களை நம்பி பணத்தை போடுறேன், பணம் போட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன்னு உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பண ரீதியாக சப்போர்ட் பண்ணி நீங்கள் தொழிலை ஆரம்பித்து உங்களுடைய கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்படி தான் கிடைக்கும். நான் வந்து எல்லா பரிகாரத்தையும் நான் பார்த்துட்டு செய்கிறேன் அப்படின்னா வந்து கிடைக்காது. நம்மளுடைய முயற்சி அங்கே இருக்கணும், உழைப்பு அங்கே இருக்கணும், அப்போ தான் நம்ம அதிலிருந்து மீண்டு வரவே முடியுங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வேலை செய்யணும் அப்படின்னா இது மூலியமாக தான் வேலை செய்யுமா ஒழிஞ்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வீட்டிலேயே உட்காந்துருந்தா யாராச்சும் வந்து பை நிறைய கொண்டுட்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்து உங்கள் கடனை அடைச்சிக்கோங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கடன் அடைகிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.